이 맛은 아픔의 손으로 배를 가봐서라 아버나 아버나 예쁘지 가봐서라 오라 바로 해보라 일어나 지네 கைஸ் இங்கே பாருங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போர்டு வச்சுருக்காங்க வனவிலங்குலாம் வந்துச்சுன்னா அது கூட செல்ஃபி எடுத்து செத்து போயிடாதீங்கன்னு போட்டிருக்காங்க அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க இங்கே வந்தால் What's up guys, back with another வடக்கிணல்ல பயங்கரமான வீடியோஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் த்ரீ டேஸ் பிளான் இதுல ஒரு சில வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பா பயங்கர திருவிழா இருக்கும் சீசன்ன்றனால பயங்கர டிராபிக்கா இருக்கு 90% மேல வந்துட்டோம்ல கொடைக்கானல் நான் நினைச்சது மாதிரி எல்லாம் கிடையாது செம்ம குளிரா இருக்கு சீரியஸ்லி வெளியில இறங்கவே முடியல அது மட்டும் இல்லாம வர வழியில அந்த ஹில் ஹேர் பின் எல்லாம் ஏறி வந்த போது சத்தியமா ரொம்பவே பயந்துட்டோம் அளவின் வாந்தி எடுத்திருப்போம் ஒரு இடத்துல வேண்டாம் எங்க குரூப்ல யாருமே வாந்தி எடுக்கிற அந்த பழக்கம் இல்ல ஆமா டிரைவரை மட்டும் வண்டி ஓட்ட விட மாட்டாங்க பள்ளத்துக்குள்ள போவது கத்துறதே பயத்துல உள்ளுக்குள்ள பள்ளத்தாக்குள்ள போயிருவோம் ஒரு பயம் வந்துடும் இதை வச்சு குளிர் காயிறீங்களா செம்மையா இருக்குல்ல அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் வந்து அப்படியே எரேஸ் பண்ணிடும் ஃபியூச்சர்ல நம்ம இங்க வந்து ஒரு படம் எடுக்கிறோம்டா வேற லெவல்ல இருக்கும் ஜாலியா இங்க டூரிஸ்டா சுத்துறது இது இன்னொன்று இங்க ஒரு வெப்சீரிஸ் வருது இங்க எடுத்திருக்காங்க ஃபுல்லாவே கொடைக்கானல்ல மையமா வச்சு ஒரு கோடை மர்டர் மிஸ்ட்ரின்னு ஒரு வெப்சீரிஸ் April 21st ரிலீஸ் ஆக போகுது ஜி ஃபைவ்ல கொடைக்கானல் இது வரைக்கும் யாருமே மாதிரி வெப்சீரிஸ் பண்ணது இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காங்க போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தேன் ரொம்பவே சூப்பரா இருந்தது ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு இருந்தது ஓகே கைஸ் அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கலாம் மணி ஆயிடுச்சு கைஸ் இப்போ வந்துட்டு கொடைக்கானல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு லேக்ல இருக்கும் கொடைக்கானல் வரவங்க இந்த லேக்கை பார்க்காம போக மாட்டாங்க அந்த அளவுக்கு இது ஃபேமஸ் ஏன்னா உள்ள என்டர் ஆகும்போதே இது வழியா தான் நீங்க உள்ள வரணும் இந்த லேக்கை பார்க்க பயங்கரமா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஏதோ மனசுக்குள்ள லைட்டர் பயம் ஏன்னா இதுல வீழ்ந்தா என்ன ஆகுங்கிறது கன்ஃபார்மா வந்து கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் இந்த லேக் ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஆனா இந்த லேக் உள்ள இறங்கி நீச்சல் அடிக்கணும்னு எதாவது நினைச்சோம்னா ரொம்ப ரிஸ்கானது ஏன்னா உள்ளுக்குள்ள நிறைய இந்த வேறு செடிகள்லாம் நிறைய உள்ளுக்குள்ள இருக்கு அது சப்போஸ் காலில் மாட்டிக்கும் இது மாட்டிக்கும் அதனாலதான் இங்க குளிக்கிறதுக்கு அளவுடைய கிடையாது கூட ஈஸிலாம் கிடையாது சும்மா யாருமே இங்க குளிக்க மாட்டாங்க கெமிக்கல் மிக்ஸ் ஆயிருக்கு இந்த லேக்ல அது என்னடா சொல்றேன் உண்மையிலே கெமிக்கல் மிக்ஸ் ஆயிருக்கு இந்த செடி எல்லாம் அழிக்கிறதுக்கானே நிறைய இந்த வேர்லாம் அழிக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல் ஊற்றிருக்காங்க அதுவே நிறைய பாதிப்பு இருக்கு எனக்கு இது எப்படி தெரியும்னா இந்த லேக்ல ரொம்ப வருஷமா இங்க ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவரு சொன்னார் இந்த போட்டிங் இதெல்லாம் கூட்டு போவாரு அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் இந்த லேக்கை பத்தி ஆக்சுவலா இந்த லேக் வந்து இயற்கையா உருவானது கிடையாது செயற்கையா உருவாக்குனது ஒரு ஃபாரினர் தான் இங்க வந்து இந்த லேக்கை ஃபுல்லா உருவாக்கி கிளீன் பண்ணி தண்ணி எல்லாமே இது பண்ணி இந்த லேக்கை இயற்கையா உருவா வந்தது கிடையாது
அதே மாதிரி மலைகளின் இளவரசின் அழைக்கப்படுற இந்த அழகான கொடைக்கானல்லையும் நிறைய மர்மங்கள் இருக்கு. நம்மளே ஏற்கனவே கொடைக்கானல்ல வீடியோ எடுத்திருப்போம், நீங்க பாத்திருப்பீங்க. நாபா ஃபவுண்டேஷன் கார்டன் இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் வந்து இங்க இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தபோது இந்த பிரிட்டிஷ்காரங்களா வந்து அவங்க தான் இந்த கொடைக்கானலை உருவாக்குனாங்க. தண்ணியிலிருந்து எல்லாமே வந்து செயற்கை உருவாக்கப்பட்டதுதான், இது இயற்கையாவோ எதுவுமே கிடையாது. கைஸ் இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப கிளியராவே எனக்கு தெரியுது அந்த மரம் எல்லாம் ஒரு மாதிரி அழுகுன மாதிரி இருக்கு பாருங்க கீழே. மெயினா இந்த வேர்களை அழிக்கிறதுக்காக தான் அந்த கெமிக்கல் ஊத்துறதா சொல்றாங்க. நீச்சல் தெரிஞ்சவங்களே உள்ள போனாலும் அவனால நீச்சல் அடிக்க முடியாது, ஏன்னா காலுக்குள்ள அந்த வேறு இதெல்லாம் போட்டிங் பண்றதும் கஷ்டம் தானே. அது வந்து அது அதனால அவனால ஓட்ட முடியாது, இது பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பார்த்தா எல்லாமே மேனுவல் தான், கையில யூஸ் பண்றதுனால அவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்றே அந்த வேரெல்லாம் கிளீன் பண்ணி கொஞ்சம் இதா வைக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் காலில் இல்லை ஏதோ மாட்டுச்சுன்னா அவனால வெளியே ரெஸ்கியூ பண்ணி வர முடியாது. கைஸ், அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கொடைக்கானலுக்கு சும்மாலாம் வரல, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அதை நான் அந்த லொகேஷன் போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், நான் ஸ்டார்டிங்ல ஒரு கோடை மர்டர் மிஸ்டரியோட வெப்சீரிஸ் பத்தி சொல்லியிருந்தேன்ல, அந்த வெப்சீரிஸ் இந்த லேக்கை மையமா வச்சுதான் எடுத்திருக்காங்க. இந்த லேக்ல தான் ஒரு டெட் பாடி கிடைக்கும். அந்த டெட் பாடி ஏன் இங்க வந்தது எப்படின்ற விஷயம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். சோ கைஸ், மறக்காம April 21st Z5 ஒரு கோடை மர்டர் மிஸ்டரி ரிலீஸ் ஆகுது, மிஸ் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா பயங்கர த்ரில்லா இருக்கும். விலங்குன்னு ஒரு வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆச்சுல, அதை விட இது பயங்கரமா இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு நம்ம சின்ன வயசுல இருந்து கொடைக்கானல் டூர் வந்தா பாக்குற இந்த லேக்ல இருந்து என்ன கதை கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அங்க ஒரு வீடு இருக்கு பாருங்க, இந்த லேக் உள்ள வீடா ஆபீஸான்னு தெரியல, உள்ள தண்ணி எல்லாம் போயிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ அது மூழ்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ, பயந்து எல்லாம் பாக்குறாங்களா? சரி, இப்ப நம்ம எங்கதான் போய் வீடியோ எடுக்கிறது? அது அங்க போய் பாக்கலாம். ஒருத்தவங்க ஸோ அவங்கள நம்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். என்ன நடக்குது, தடவை என்ன கூப்பிட்டு வந்து முக உடைச்சாங்க, இந்த தடவை பழி கொடுக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க? கைஸ், போன தடவை கொடைக்கானல் வீடியோ நீங்கள் பார்க்கலனா போய் மறக்காம செக் பண்ணுங்க. ஆனால் அந்த கோஸ்ட் வீடியோவை என்னோட விளாக் சேனலில் நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இதுக்கப்புறம் அதுலேயும் பயங்கரமாக வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம், போடவும் போகிறோம். அதில் வந்துட்டு இவனோட மூக்கெல்லாம் உடஞ்சி ஐயோ செம்ம மோசமாக இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்க. அனுபவங்களை வாழ்க்கையில மறக்க முடியாத சில அனுபவங்கள்லாம் இன்னைக்கு இன்னைக்கு வர மாட்டேன்ட்டான் வலு கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துருக்கேன். நான் கொடைக்கானல் ஃபஸ்ட் டைம் இவரோட அந்த வீடியோ பார்த்ததுனால எனக்கு இங்க வர இன்ட்ரெஸ்டே கிடையாது. இவர் சொன்னதுனால மட்டும் தான் வந்திருக்கும். ஆமா, ஏன்னா நாங்க நிறைய வீடியோ எடுத்திருக்கோம். அந்த காட்டேஜுமே பெர்மிஷன் கிடைக்குமான்னு கேட்டோம், இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கொஞ்ச நேரம் மட்டும் கிடையாது, வந்த டைம்ல இருந்து, அதாவது இந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆன டைம்ல இருந்து நெகட்டிவா நடக்குது. வர வழியில வண்டி கூட ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதுவும் ஒரு ஆடிக்காரை இடிச்சு விட்டேன் கைஸ். எங்க போட்டோ எடுக்கணுமா? பேய் படம் பாத்திருக்கியா? நல்லா இருக்குமா? எங்க இருக்கு உங்க கடை? கடையில இரு, வரேன். எந்த வாசு ப்ரோ? முடி வச்சிருக்க வாசு ப்ரோவா? அப்ப இவர் யாரு? சட்டையெல்லாம் அழுக்கா இருக்கு. எப்ப தட்டி விடு, அவ்வளவு தூசி. இருக்கான்டா, தெரியாம பாய்கறல படுத்திட்டு போயிருமா? பகல்ல ஜாலியா சுத்திட்டு இருக்கோம், ஆனா இன்னைக்கு நைட் எடுக்க போறத நினைச்சா ரொம்ப டென்ஷனா இருக்கு. அதுதான் ஒரு மாதிரி இருக்கு. அம்மா அடிக்கிறாங்களா? அவங்க அம்மா காணோம், ரொம்ப நேரமா ஆளை காணோம்னு சொல்லிட்டு வந்து அடிச்சுட்டாங்க. சொல்லாம வராத, குட் பை. நல்ல பையன், காலியா இருக்கா? ஓகேவா? ஒண்ணு சொல்லுவேன், நீ பயப்பட மாட்டீங்க, நான் உங்களை கடத்திட்டு போக போறேன். பரவாயில்லையா? உண்மையா பொய் சொல்லடா? ஏன் இதெல்லாம் பண்ற?
ஏன் ஒத்துக்குற காதல் தேனூறுதோ தேனாக தேனாக வானூறுதோ கொடைக்கானல்ல நாங்க நினைச்சு கூட பாக்காத மோசமான விஷயம் எல்லாம் எங்களுக்கு நடந்தது. அங்கே எடுத்த அந்த வீடியோஸை கூட எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் நடந்தது. இதை பற்றி நீங்கள் ஃப்யூச்சரில் தெரிஞ்சுப்பீங்க. கைஸ் இங்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் நேற்று ஏதோ பண்ணிட்டோம். தூங்கி எந்திரிக்கும்போது பார்த்தாக்க அவுந்து இருந்துச்சு. அவர் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்கோம். எப்படா இருக்கு இப்போ? பரவாயில்ல ப்ரோ, வழி தான் லைட்டாக இருந்துகிட்டே இருக்கு. அதான் கிளம்ப போகிறோம். இங்கே கொடைக்கானல்லேருந்தே நாங்கள் கிளம்புறோம். இந்த இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணான்னு தோணுது. போயிட்டு இன்னொரு நாள் கூட வரலாம். ஆக்சுவலி நம்ம வரும்போது நிறைய தடங்கள் நம்மளே பார்த்தோம். அதுலேருந்தே நம்ம விலகிக்கிட்டோம். கடவுள் நமக்கு ஃபஸ்ட்டே அந்த சிக்னல் கொடுத்தோம் போகாதுன்னு. வந்து இப்படி மாட்டிக்கிட்டோம். ஏன்னா வரும்போது நிறைய பிரச்சனைகள் தாண்டி தான் வந்தோம் இல்லையா? ஆ, பெரியவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு எதனா தடங்கள் ஆச்சுன்னா அப்போதைக்கு நிப்பாட்டுங்க, அப்புறம் பண்ணுங்க அப்படின்வாங்க. அதை மீறி நம்ம வந்துட்டோம், அதனால தான் இப்படி ஆயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. ஆமாம், புருஷோத்தன் மகன் இப்படி அடிப்பட்டது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு ஹாப்பினஸோடு வந்தோம், ஆனால் போகும்போது ஒரு கஷ்டத்தோடு தான் போகிறோம். அது ரொம்ப எல்லாத்தையுமே ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஆனால் ஓகே தான், அவன் கீழே போனானா அது லீவ் ஆகிடுவான். ஆனால் இத்தனை வீடியோ நம்ம வந்திருக்கோம், ஆனால் இது மாதிரி ரத்த காயெல்லாம் ஆனதே இல்லை. ஃபஸ்ட் டைம் இப்படி ஆகும். ஒரு மாதிரி இது எப்படி சொல்கிறதுனே தெரில எனக்கு. போன தடவை எனக்கு நடந்தது, இந்த தடவை புருஷோத்தன் மகன் நடந்திருக்கு. ஹாய், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. சந்தோஷத்தோட போனோமோ அந்த வரும் அந்த சந்தோஷம் இல்லாம எல்லாருமே வந்திருக்கோம். எல்லாருமே ஒரு நிறைய மிஸ் பண்ணிட்டு நிறைய சோகங்கள் நிறைய இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கூட தான் வந்திருக்கோம். முடிஞ்சா அடுத்த தடவை மீட் பண்ணுவோம். எல்லாம் எங்களோட டீமோட நான் வர முடியுமான்னு பார்க்குறேன். பாய், எல்லாம் மிஸ் யூ. இது ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நினச்சி பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்தது ஒரு மாதிரி எனக்கு அவங்க சங்கடமாக தான் இருக்குது. இதெல்லாம் நடக்கணும்னு கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்கல. ஆ, ஓகே, சேஃப்டியாக இருங்க. பாய், அடுத்த தடவை மீட் பண்ணுவோம். ஓகே, கண்டிப்பாக. இப்போ நாங்கள் அப்படியே வேறு இடத்துக்கு வீடியோ எடுக்க போகிறோம். புருஷோத்தை வீட்டில் விட்டுட்டு விட்டுட்டு பார்த்து சேஃப்டியாக போய் பண்ணுங்க எதுவாக இருந்தாலும். ஆ, ஓகே, பாய். ஆனால் இவ்வளோ நடக்கும் நம்ம எதிர்பார்க்கலடா. எதிர்பார்த்தா என்ன காமெடினா என்ன பிரச்சனைன்னு ஆடியன்ஸ்கிட்ட சொல்லவும் முடியல. அதான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. கார் இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு நாங்கள் போகிறோம். ரொம்ப தூரத்தில் நிப்பாட்டிட்டு போகிறோம். ஏன்னா அந்த சைடு ரொம்ப பள்ளமாக இருக்கனால அங்கிட்ட எங்கேயுமே நிப்பாட்ட முடியல. இங்கே பாருங்கள், இது ஒரு இடம் மட்டும்தான் இந்த மாதிரி வழியே வருது. வீதி ஃபுல்லாமே ஒரு பெரிய பள்ளம். கொஞ்சம் விட்டுருந்தா இந்த பள்ளத்தில் இறங்கியிருக்கும். ஆமாம், இந்த சைடு விழுக போயிடுச்சு. இப்போ நம்ம இங்கிட்ட இறங்கி போகணும். கொஞ்சம் தூரம் அங்கே நடந்து போய்க்கலாம். இந்த ரோடே யாருமே வண்டியே வரதில்லை. புது ரோடாக இருக்கு, யாருமே இதை யூஸ் பண்ணல. வாங்கடா, பார்த்து வாங்க. இந்த இடம் வந்துட்டு சம்திங் ஸ்ட்ரெஞ்சாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா சுற்றி வட்டாரத்தில் எந்த வீடுமே எதுவுமே கிடையாது. கைண்ட் ஆஃப் மிஸ்டீரியஸாக இருக்குது. ஊரே இல்லை, ஆனால் ரோடு மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தெரில. அது ஹைவே, இங்கே தான் இருக்குது ஹைவே.
ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வீடியோ எடுக்க வந்திருக்கோம். எனக்கு ஒரு காட்டுக்குள்ள வித்தியாசமான ஒரு இடமா. ரொம்ப நாள் கழிச்சா இப்போ கோவா இதில் படுத்தீங்க? அந்த இதுலடா நம்ம ஹைவேஸில் எடுத்தீங்களா? வாங்க வாங்க. லொக்கேஷன் பாருங்க, சூப்பராக இருக்கா? ஏய் மின்னல்லாம் அடிக்குதுல்ல, மழை பெய்யுது. மழை பெய்யறதுக்குள்ளே இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். What's up guys, back with another pack. இந்த காட்டுக்குள்ள அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம்னா மூணு பேரை கொலை செஞ்சு வச்சிருந்த ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டை அபண்டன் ஆனதுதான். அந்த அபண்டன் ஆன கோட்டைக்குள்ள வந்து மர்டர் பண்ணதா சொல்றாங்க. அது இல்லாம நிறைய ரேப் அந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டி நிறைய நடந்திருக்கிறதா சொல்றாங்க. சமீப காலமா நிறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டி எல்லாம் இங்க நடக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம போய் நேரில் பார்க்கலாம். அதுவும் அந்த சித்தாலோ யாரோ கொத்தனார் வேலை பார்க்குறவங்களை மூணு பேர்த்த கூட்டு வந்து ரேப் பண்ணதா சொன்னாங்க. வேலை இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு சித்தால சில பேரை வந்து அந்த மாதிரி தப்பா பண்ணிட்டதா சொல்றாங்க. அந்த கோட்டையோட போட்டோஸ்லாம் நான் பார்த்தேன், ரொம்ப அந்த காலத்து கோட்டை மாதிரி சூப்பரா இருந்தது. நம்ம மர்ம கோட்டைன்னு ஒரு வீடியோ எடுத்திருப்போம், அது அப்புறம் துறையூர் அரண்மனை மாதிரி அந்த இடம் இருக்கு, குட்டியா இருக்கு. ஆனா வாங்க போய் பார்க்கலாம். அந்த போட்டோல பத்தியா ஒரு மாதிரி ஒரே ஒரு ஆள் மட்டும் நடந்து போற மாதிரி ஏடி படி இருக்க மாதிரி அனுப்பியிருந்தாரு. வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இடங்கள்ல. இதை வந்து விவசாயமும் பண்ண முடியாது, அதுவாகவும் பெருசாக எந்த காடு மாதிரியும் வளராது, வறண்ட நிலம் மாதிரி காட்சி அளிக்கும். அப்பா வந்துட்டோம். அதுவே இல்லையே. பக்கத்தில் தான் வந்துட்டோம். இங்கிருந்து பார்க்கும்போது ஏதோ உருமுற மாதிரி சவுண்டு கேட்குது, ஏதோ மிருகம் உருமுற மாதிரி. பக்கத்தில் போய் பார்க்கலாம், மிருகமா மனுஷனா அங்கே போனால் தான் தெரியும். பாம்பு பார்த்து வாங்கடா, கீழெல்லாம் பாரு. அதான் கீழெல்லாம் செடியெல்லாம் சரியில்லை. சிகப்பு கலர்ல அந்த இலையே அப்படிதான் இருக்கும் போல. வாடா அல்ல மீன் வேமா, பாம்பியும் வந்துட போகுது. இதுல வர முடியாதா காரு? வழி என்ன என்னடா கோட்டை மரங்கள் ஆக்குபை பண்ணிருக்கு. ஏய் இங்கிட்டு வழி இல்லடா. ஏய் அங்கிட்டு ஃப்ரண்ட்ல சுத்தி தான் போகணும். ஆஹா கைஸ், இந்த பக்கம் போகிறதுக்கு வழி இல்லை, ஃபுல்லாக முட்கள் ரொம்ப அடைச்சிருக்கு இங்கே பாருங்க, தெரியும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு போனோம், அந்த சைடு வழியாக உள்ளே போகலாம். ரொம்ப மர்மமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே. எதுதோ சவுண்ட் கேட்குறது, எதுதோ கீழே வந்து விழுது. என்ன திரும்பி திரும்பி பார்க்குறீங்க? பின்னாடி ஏதோ வர மாதிரி ஒரு ஃபீலு. அது ஒன்றும் இல்லை, வாங்க போகலாமா, போங்க முன்னாடி. கேமராடா, வா வா வா. இங்கே ரைட்டில் தானே? இந்த
இதோ இதுதான் என்ட்ரன்ஸ். ஓ மை காட், வாவ். ஏதோ வவால் நடக்கிற விழுகுதுரா, இது ஏதோ உள்ளே போயிடலாம். வாங்க வாங்க நடங்க, போங்க ப்ரோ முன்னாடி உள்ளே போங்க. தலையில் எதுனா விழுந்துடப்புது. ஓகே ஓகே ஓகே, போங்க போங்க போங்க. இந்த பில்டிங்கோட டிசைனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பூனை கத்திச்சா இப்போ, பூனை கத்திச்சா இந்த ஆள்ரா, இவர் கத்துனாரா? ஏய் எல்லாம் எட்டி பார்த்தாங்க, அங்கே யாரோ பெட்டி பார்த்தாங்க. யாரோ எட்டி பார்த்தாங்க, நான் நல்லா பார்த்தேன். உள்ளோ உள்ளோ ஓடியோ பேராதிங்கடா, செம்மையாக இடிச்சு விழுந்துடும். ஏதோ முகல் ராஜாஸ் எல்லாம் கட்டின மாதிரியான பில்டிங் ரொம்ப படம் இடிஞ்சு விழுதா? அங்கே பாரு, இடிஞ்ச இடத்துல நல்லாவே தெரியுது இது ஒரு செம்மண்ணில் கட்டியிருக்காங்கன்னு. அதுலேயே நமக்கு தெரிய வரும் அந்த காலத்தில் கட்டின பில்டிங்னு. புத்திஸ்ட் பங்களா இப்படி தான் இருக்கும். நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அமைதியாக இருங்க. ஓகே ஓகே, சவுண்டு கவனிங்க, சவுண்டு எங்கே கேட்குதுன்னு கவனிங்க. இங்கே நிறைய பேர் வருவாங்க போல, கிறுக்கி இருக்கு. உள்ளே வந்தோடனே இங்கே நேரம். ஏய் ஓ மை காட், அங்கே வர்றா அனில். அனில் வர்றா, குட்டியா? ஓகே, அது வாடி போட்டோம். ஒன்றும் இல்லைடா, ஏன்டா கால் ஊறுச்சுடா? ஆமாம், ஊறும். மரக்கட்டவன் காரில் அப்படியே ஊறும். இந்த பாறாங்கல் பாருங்கள், இரும்பு துருப்பிடிச்ச மாதிரியே இருக்குது. இது நல்ல ஒரு ஷேக்கு கிடச்சிருச்சு, கண்டிப்பாக மழையில் வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்படி இப்போ பூச்சி இருக்காங்களா? இது நல்லாவே பாருங்கள், இரும்பு மாதிரி இருக்குது, ஆனால் இது கல் தான். இதை புதுப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அப்படியே விட்டுருக்காங்க. அப்போ எதுவும் சம்பவம் பெருசாக நடந்துருக்கு, உண்மை தான் போல. எங்கோ அங்கே பாரு, மூணு தூண் இருக்குது ஒரே இதில், ஒரே கல்லில். என்ன கனெக்டில் இருக்கு? கல் வச்சு பூசுற மாதிரி பூசியிருக்காங்கல்ல, சுண்ணாம்பையும் செம்மனையும் வச்சு தான் இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. இந்த ஹோட்டல் ஏதோ இது அவன் கனெக்ட் இருக்கு. இந்த சைக்கோ மாதிரிலாம் தெரியல, சைக்கோ மாதிரி தெரிஞ்சிச்சு அப்போ.
விழுதுறாங்க மேல பாடுறாங்க நான் சொல்றேன் கேமரால காட்டுறேன் இவர் எப்படி இல்லைங்க விரிசல் விட்டுருக்கு தெரிஞ்சாங்க சவுண்டு அதுக்குற சவுண்டு என்ன குன்னக்குடியின் மகள் கருப்பையா எம் முருகன் யாராவது இருக்கீங்களா குன்னக்குடி மகள் இங்க இருக்கீங்களா எழுதியிருக்க அந்த பேர்லாம் யார் எழுதுனா யாரோட பேரு அசை எப்படி போறது அது வெளியிடாது அது வெளியே கேக்குது கேக்குது அப்படியே கவனிப்போம் என்ன சவுண்ட் ஆசு எனக்கு நம்ம அந்த ரூம்ல வந்து டவுட்டாக இருக்க மாதிரி இருக்கு ஏன்னா சவுண்ட் வச்சு எப்படி உடஞ்சிருக்குடா சவுண்ட் வேற வித்தியாச வித்தியாசமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கு ரொம்ப பாத்திரம் உடஞ்சி உடஞ்சி உந்திர போறடா வாசு பாத்திரம் ஒரு கால வாசு உள்ள விடா பாத்திரம் பாத்து இருக்கா இருக்கடா இல்ல பாக்குறேன் வரேன் இங்கதான் இருக்க இங்கேதோ பில்டிங் இருக்கு கிணறுன்னு நினைக்கிறேன் இடிஞ்சு விழுந்து இருக்கு இந்த இடத்துல வந்துருந்தே எனக்கு சரியில்லை ப்ரோ எங்கோ நீங்க தொட்டு சொல்றேன் அப்படியா உள்ளவா உள்ளவா அண்ணா இருக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டு இங்கிட்டு வந்து வாங்கிக்க மேலே போன வரேன் வர சொல்லு அங்கே இருக்கீங்களா ப்ரோ இல்லை ப்ரோ நான் வரேன் ப்ரோ இல்லை வெயிட் பண்ணுறீங்களா ஏன் வெயிட் பண்ணுறேங்க ஏன்டா நானும் ஒன்று மேலே பார்த்துருந்தேன் உங்கள் ஹீட்டுக்கு அது சின்ன ஹோல் ப்ரோ பத்தாது அவர்கிட்ட அந்த கேமரா கொடுத்துட்றா நானும் வந்துட்டு தனியாக நிற்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு இருங்க இருங்க போ 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 அடிச்சிரா மேலே தள்ளு தள்ளு இது எப்படி பேகை மாட்டுறா ப்ரோ சேஃபாக இருங்க ஆ கீழே வரீங்களா யாராவது இருக்கீங்களா மேல ஹலோ சவுண்ட் கேக்குது ப்ரோ இருங்க 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 எப்பரா வந்தா பாத்திரா வெயிட் தாங்குமா ஏண்டா எல்லாம் கத்துறீங்க கோழி இருக்கா
ஐயோ சரி சொல்லுறா வா 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 வாடா அழுகுறா என்ன அழுகுறா எங்க அழுகுறா அதெல்லாம் எங்கடா வாடா மொட்டை மாடி எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை எவ்வளோ சவுண்ட் கேட்டுச்சு எங்கிட்ட வந்திருக்கோம் எதுவுமே இல்லை எவ்வளோ சவுண்ட் கேட்டுச்சு எங்கிட்ட வந்திருக்கோம் இங்கேருந்து தான் பயங்கரமாக சவுண்ட் வந்தது எதையுமே காணமே மேலே பில்டிங் இருக்குன்னு நினச்சேன் அந்த படிக்கட்டில் வெங்கடேஷ் வெங்கடேஷ் எந்த உருவமும் கண்ணுக்கு தெரியல சவுண்ட் மட்டும் கேக்குது கூக்கத்தில் அழுகுறான்டா அவன் காப்பாற்றுறான் அவனை அவனை எப்படியாச்சும் காப்பாற்றுறான் ஓடுறான் போடுறா என்னடா சீடு ஏய் நீ கீழே வாடா இதுதான் வாசி பயமா இருக்கடா வாசி எனக்கு இங்கிருந்து இறங்குறதுக்கு ஐயோ என்னடா ஆச்சு அவனுக்கு ஐயோ என்னடா கொஞ்சம் பயப்படாம இருக்கலாம் கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அடிபட்டுருச்சு வாங்க அத இங்கே எங்க கத்துறீங்க வா 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 பொறுமை ஒன்றும் இல்லை சத்தியமா இங்கே ஏதோ இருக்கு ப்ரோ என்ன பண்ண நடந்துச்சு நான் இந்த சைடில் நின்று போது என்னோட பின்னாடி யாரோ நின்று ஒரு மாதிரி சவுண்டு ஒரு மாதிரி அலர்ற மாதிரி என்ன கொலை பண்ண வர மாதிரி எல்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சு நெகட்டிவ் தாட்டாக இருக்கட என்னமோ நடக்க போகிற அவசியம் இங்கே என்னமோ ரொம்ப மோசமா ப்ரோ இங்கேருந்து போயிடலாம் ப்ரோ ஆமாம் சொல்கிறேன் இவ்வளோ என்ன வந்த உடனே போவீங்களா இருங்க இந்த இடம் பார்க்குறப்பே ரொம்ப மிஸ்டீரியஸாக இருந்துச்சு எனக்கு அப்போ டவுட்டும் இருந்துச்சு சம்மந்தமே இல்லாத இடமா இருக்கு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள சுற்றி மரம் நான் அடைச்சி இந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது இல்லை இல்லை அங்கே அங்கே அந்த ஒரு இடம் மட்டும் நம்ம பார்க்கல அங்கேருந்தான் சவுண்ட் வந்துச்சு இங்கே வாங்க மேபி அங்கே கூட எதனா இருக்கலாம் எவ்வளோ சின்ன கோட்டை ஏண்டா சின்ன கோட்டை என்ன அது சம்பந்தமே நம்ம என்ன நடக்குது அண்டர் கிரவுண்ட்லாம் இருக்குடா அதான் அண்டர் கிரவுண்ட் இருக்கு இதில் நீங்கள் போய் பார்த்தீங்களா இல்லை உள்ளே போகல அண்டர் கிரவுண்ட் மூடின மாதிரி இருக்குது கன்ஃபார்மாக அண்டர் கிரவுண்ட்னு சொல்ல முடியாது சத்தியமா அப்புறம் அந்த பொண்ணோட ஃபேஸும் ஒரு மாதிரி ஆசிடல்ல ஊத்தி ஒரு மாதிரி அழுகின மாதிரி இருந்தது நாம இங்க வரும்போது விசாரிச்சவங்க இல்லையா அவங்க சொன்ன மாதிரி அந்த ரேப் பண்ணி கொண்ட பொண்ணோட ஆசிடல்ல ஊத்தி அவங்க அந்த டெட் பாடி வந்து எரிக்க பார்த்துருக்குமோ பில்டிங் வைப்ரேட் ஆச்சுல
வாங்க வாங்க, வெளியில் போகிற வழி தான் இதுவும். போங்க ப்ரோ, அப்படியே போடா. இங்கிட்ட வரலடா. இல்லை, இங்கிட்ட வரல. நீங்கள் அந்த காலத்து ஆத்மாவா? ரொம்ப வயசான மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க. நீங்கள் செத்து எத்தனை வருஷம் இருக்கும்? 1986 இறந்து போனீங்களா? இந்த இடத்துல மூணு கொலை நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கிற யாரோட ஆத்மாவது இங்கே இருக்கீங்களா? என்ன பண்ணலாம்? இது என்ன ப்ரோ இந்த வழி? பின்னாடி இது வழி இருக்கு. டாப்பெல்லாம் உடைக்குது. டாப்பா உடைக்குதுரா? ஏற்கனவே இது உடைக்கிற கண்டிஷன்லாம் என்ன பண்ணலாம்? பில்டிங்கே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். எல்லாமே பார்த்துட்டோம். வீட்டு வழி இல்லை, சவுண்டை மட்டும் கேட்குது. எதுவும் இந்த இடத்துல உருவத்தை பார்க்க முடியல. ஏதோ இருக்கு. உள்ளேயே போய் பார்த்துருவோம். வா, ஒரு கல்லை கீழே போடு. முதல்ல கல்லை கீழே போடுறா. என்ன பண்ணுற? என்னடா என் பேர் எவ்வளோ எழுதி வச்சுருக்கேங்களா? அது வெங்கடேஸ்வரடா. கெங் அதனால தானே என்ன ஸ்பெல்லிங். யார் சொன்னா? தோணுது ராசு. அது வெங்கடேஷே கிடையாது. ஸ்பெல் பின்னாடி பின்னாடி. உங்க பேர்லாம் இருக்கான்னு பாருங்களா. டேய் சும்மா இருடா. வாங்க வாங்க, பொறுமையா வாங்க. எங்கிட்ட பார்த்தாலும் உருவம் தெரியற மாதிரியே ஒரு பிரம்மா வருது. பட் அந்த காலத்தில் கட்டின பில்டிங். சரி, டவுசிங் ராட்டில் எங்ககிட்ட பேச விருப்பப்படுறீங்களான்னு மட்டும் கேட்போம். எஸ்னு வந்தால் அவங்க கூட பேசுவோம், இல்லைன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நம்ம கிளம்பலாம். ஓகே, நாங்கள் உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக டவுசிங் ராட் யூஸ் பண்ண போகிறோம். இது மூலிமா உங்களால் எங்ககிட்ட ஆன்சர் பண்ண முடியும். எக்ஸ்எஃப் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் எஸ் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அதாவது நான் கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படி இப்படி போயிட்டா நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அதாவது நோ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடே, உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. எந்த விதத்துலையும் உங்களை துன்புறுத்துறதுக்காக நாங்கள் இந்த இடத்துக்கு வரல. உங்கள் கூட பேசணும், உங்கள் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். உங்களோட கஷ்டங்கள், உங்களோட எதனா நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னா கூட எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். அதுக்காக எங்கள் கூட பேசுறதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா எஸ் சொல்லுங்க. எங்கள் கூட பேச நீங்கள் விரும்பலன்னா இங்கேருந்து நாங்கள் போயிடுறோம். நோ சொல்லிடுங்க. பக்கத்தில் தான் ஹைவேஸ் இருக்கு, சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு.
உங்களுக்கு என் கூட பேச விருப்பம் இருந்தா எஸ் சொல்லுங்க, பேச விருப்பம் இல்லைன்னா நோ சொல்லிடுங்க. இந்த ஆன்சருமே பண்ணாமல் இருக்கீங்க, உங்களால இதை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? ஹலோ, நானும் வெளியே நிக்கிறேன்டா. நான் திரும்பவும் சொல்கிறேன், எங்களுக்கு உங்களை துன்புறுத்துறதுக்காக நாங்கள் இங்கே வரல, உங்களோட நல்லதுக்காகவும் உங்கள் கூட பேசுகிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்திருக்கோம். உங்களை எந்த விதத்துலையும் நாங்கள் துன்புறுத்த போகிறதில்ல. இப்படி எங்களை பயமுறுத்துறதை விட்டுட்டு உங்களால் பேச முடியும்னா பேச முடியும்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள், நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம். சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், இவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நாங்கள் துன்புறுத்துறதுக்காக இங்கே வரல, அதை புரிஞ்சுக்கோங்க. பாய், போயிட்டு வரோம். இன்னொரு நாள் நாங்கள் முடிஞ்சால் உங்களை பார்க்க வரோம். பின்னாடி எப்படியோ யாரோ குடிச்சது மாதிரி இருந்தது, எப்படி சொல்கிறோம்னு தெரியல எனக்கு. அது நான் பயந்தேன், அப்படியே ஓடிட்டோம். எனக்கு தெரியாமல் விடுங்க, கிளம்பலாம்டா. வாடா, அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏய் எறும்புடா. இரு இரு இரு, நான் வந்துட்டு லைட் அடிக்கிறேன். வாங்க பார்த்து, வாங்க பார்த்து பார்த்து. வா, ஒன்றும் இல்லை, வா இறங்க இங்கே வா. முள்ளு என்ன பிடிச்சிக்கிச்சு, பிடிக்குத கேமராவை பிடிக்கலண்ணா. அங்கே இருக்கு, எடு எடு. ஆ, எடுத்துட்டேன். இங்கே இருந்து விட மாட்டோம்னு அப்புறம் உடஞ்சிச்சு. சரி வாங்க ப்ரோ, நீங்கள் கீழே இறங்குங்க. சீக்கிரம் வாடா, போப்போ. போயிருங்க போயிருங்க, சீக்கிரம் போங்க, தலையில் விழுந்துட போது. வேகமாக போங்க, வேகமாக போங்க. போங்க போங்க. துரா போதும், வெளியே வந்துட்டோம், பயப்பட வேணாம். இங்கே வரைக்கும் வருது ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படிலாம் நடக்குதுங்க? இந்த மாதிரிலாம் நம்ம வெளியே வந்து இப்படிலாம் கேட்டதே இல்லை எப்பவுமே நமக்கு. சரி வாங்க வாங்க, எதுவும் பயங்கரமாக நடந்துருக்கு ப்ரோ அங்கே. கண்டிப்பாக கண்டிப்பாக. இல்லைனா ஏன் நம்மளை பார்த்து இவ்வளோ கோவம் வரணும்? நம்ம கூட அவங்க பேசுறதுக்கே தயாராக இல்லைன்னா பார்த்துக்கடா. சரி காருக்கு போய் பேசலாம், வாங்க. கத்தி இங்கே வந்தும் கத்திட்டு இருக்கு, அவ்வளோ கோவம் பசங்க மேலே. சுற்றி எங்கேயுமே இது கிடையாது, அட்டர்ந்து யாராவது ஏதாவது பண்ணியிருக்கலாம் ப்ரோ அங்கே இருக்கிறவங்க. ரேப் பண்ணி என்ன கொண்டுருக்காங்க இங்கே பாரு, இதை மட்டும் சுற்றி அப்படியே அடைச்சி போட்ட மாதிரி இருக்கு, வழியே தெரியாத மாதிரி இருக்கு. இந்த பில்டிங் மட்டும், பில்டிங் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க லேட் ஆயிடுச்சு கேஸ். ஏன்னா இப்போ பறக்க விட்டா தெரியுமா? இப்போ எப்படி ஏன்னா தெரியாது நமக்கு எப்படி இருக்கிறது. பகலில் வந்து காட்டுவோம். சரி ஓகே, கிளம்பலாம், வாங்க காரில் போய் பேசலாம். கைஸ் காருக்கு போய்ட்டு உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஓகே கைஸ், இந்த வீடு இதோட முடிச்சுக்கிறோம். நாங்கள் காரு கிட்டக்க வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நடக்கணும். இன்றைக்கி ஒரு குட்டி பில்டிங் தான், ஆனால் அது கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.
உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், மறக்காம அந்த வெப் சீரிஸ் G5 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன்ல, ஒரு கோடை மர்டர் மிஸ்டரி, அது April 21st ரிலீஸ் ஆகுது. மறக்காம அதை பாருங்க. நானே அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா கொடைக்கானல்ல எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ். அந்த வெப் சீரிஸ்ல அந்த மிஸ்டரி ஆரம்பிக்கிற இடமே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த லேக்ல இருந்து ஆரம்பிக்குது. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு ரீசெண்டா பார்த்த வெப் சீரிஸ்ல விலங்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுக்கு ஈக்குவலா இது இருக்கும்னு சொல்றாங்க. அந்த வெப் சீரிஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அல்லுவோட சேனல், புருஷோத்தோட சேனல் எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சைனிங் ஆஃப், பை.